இறுதியாக 31வது வார்டு 168வது பூத். அனைவரும் எழுந்து நில்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கே அதிகமான இஸ்லாமிய பெருமக்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இனிய வணக்கங்கள். நீங்கள் எண்ணியபடியே அதிமுக நடந்து கொண்டது என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். அதே போல நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றைக்கு உங்கள் பகுதியிலே இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வசிக்கிறார் என்ற செய்தியை நான் கேட்டறிந்திருக்கின்றேன். அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் நேரடியாக நீங்கள் சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை உறுதியாக கொடுக்கலாம். அதுவும் நான் இந்த பகுதியைச் சேர்ந்தவன், சேலத்திலே நான் இருக்கின்றேன், எப்பொழுதும் நேரில் சந்திக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் கண்ணை இமைகாப்பதைப் போல சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதிலே முதலாக நாங்கள் இருப்போம். பல பேர் வாக்குக்காக எதையோ பேசுவார்கள், நாங்கள் அப்படி அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் நலமோடு வாழ வேண்டும், சிறப்போடு வாழ வேண்டும், அத்தனை மக்களுக்கும் அத்தனை திட்டங்களும் இல்லம் போய் சேர வேண்டும், அதுதான் எங்கள் தலைவருடைய எண்ணங்கள், அதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் அதிமுக பாதுகாப்பாக உங்களுக்கு வழங்கும், அதற்கு நாங்கள் துணை இருப்போம். நீங்கள் தைரியமாக சிறுபான்மை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நம்முடைய வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்க வேண்டும். உங்களுடைய பூத்துகளே சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாக்களித்த பூத் என்ற பெருமையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பதிவு வைக்க பாடுபட வேண்டும் என்று கேட்டு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.